வணக்கம் சார். வணக்கம் சார். எதுத்த மாதிரி கடை போட்டுருக்காங்களா லேடிஸ்? அங்க இடியாப்ப குருமா சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கோம் சார். நைட்டு வீட்டுக்கு போகும்போது பார்சல் வாங்கிட்டு போயிருக்கோம். என் கண்ணு முன்னாடி இதை சாப்பிடுங்க. சரிங்க சார். வித்தியாசம் தெரியுதா சார்? நல்ல டேஸ்டா இருக்கு சார். இந்த டேஸ்ட் ஏன் நம்ம ஹோட்டல் குருமால வரல? என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம ஹோட்டல் இடியாப்பமும் இதே அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். நம்ம ஹோட்டல் குருமா வடகரியும் இந்த வடகரி குருமா மாதிரி டேஸ்டா இருக்கணும். இன்னையில இருந்து அதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாங்க ரெண்டு நாளா முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். என்ன காம்பினேஷன் பண்ணாலும் இந்த டேஸ்ட் எங்களால கொண்டு வர முடியல சார். கண்மணி போன் அடிக்குதுமா? யாரன் பாரு சித்தி. ஏய் சிவகாமி அக்கா போன் பண்ணிருக்காங்க. இந்த பேசு. ஹலோ சொல்லுங்க ஆண்டி. எங்க இருக்குமா நீ? கடையில தான் இருக்கேன். சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம்? அப்படியா, ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணுவியா? ஆமா ஆண்டி, ஹோம் டெலிவரி உண்டு. அப்போ இப்பவே எனக்கு இடியாப்பம் குருமா டெலிவரி பண்றியா? உங்களுக்கா? ஏன் ஆண்டி? என் மருமகளோட கைப்பக்குவம் எப்படி இருக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தா நீ இப்படிதான் கேள்வி மேல கேள்வி கேப்பியா? ஐயோ அப்படிலாம் இல்ல ஆண்டி. திடீர்னு கேட்டீங்களா? அதான். எவ்வளவு கொண்டு வர ஆண்டி? ரெண்டு செட்டு போதுமா? ஒரு நாலஞ்சு செட்டு கொண்டு வா. முக்கியமா நீதான் வந்து டெலிவர் பண்ணனும். நான் தான் வருவேன் ஆண்டி. டெலிவரிக்குன்னு தனியா ஆள் வச்சா கட்டுப்படி ஆகாதல்ல. நான் வந்துடுறேன். ஆமா, எவ்வளவு நேரத்துல வருவ? பார்சல் கட்டிட்டு வீடு வரைக்கும் வண்டியில வரணும். அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துருவேன் ஆண்டி. சரிமா வா. சரிங்க ஆண்டி. சீக்கிரமா கண்மணி, உனக்காக நான் இங்க சில திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அது நல்லபடியா நடக்கணும்.